இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டயோட்ஸ். பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம்ஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் தி பவர் செமி கனெக்டட் டிவைசஸ். பிஎன் ஜங்ஷன் தான் பேசிக் பில்டிங். அப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் என்னென்ன ஒரு தடவை ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இதுதான் சர்க்கியூட்டோட சிம்பிள். இப்போது இது வந்து ஒரு டூ டெர்மினல் டிவைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம்ட் எய்தர் இன் ஜெர்மானியம் ஆர் சிலிகோன் கிறிஸ்டலில். பி டைப்புங்கிறது ஆனோட், என்னங்கிறது கேத்தோடு. இந்த டைரக்ஷன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஏரோ மார்க் எதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வென் ஃபார்வர்ட் பயாஸ்டு. இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒன் வே டிவைஸ் ஆஃபரிங் லோ ரெசிஸ்டன்ஸ். அதே ரிவர்ஸ் பயாஸில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டினால தான் இதை நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபையர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கன்வெர்ட்டிங் அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டூ டைரக்ட் கரண்ட்டு. அது போக மீதி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஸ்விட்சஸ், சிக்னல் மாடுலேட்டர், டீ மாடுலேட்டர், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டிப்ளிஷன் லேயர் பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்யூட் இதுதான் வந்து பிஎன் இருக்குது. பியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், எனில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதை தான் நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்கும். பியில் வந்து எலக்ட்ரான்ஸும் எனில் வந்து ஹோல்ஸும் இருக்கும். இப்போ வந்து இது வந்து மொபைல் சார்ஜஸாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்யூஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து பி சைடும் ஹோல்ஸ் வந்து என் சைடும் வரும். அதை தான் செகண்ட் டயக்ராமில் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸட் அயான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ரீஜன் பார்த்திங்கன்னா அதுதான் டிப்ளிஷன் ரீஜன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் அயான்ஸ் அப்படிங்கிறனால அது ஃபர்தராக வந்து மூவ் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். இப்போது இந்த இதுக்கு வந்துடுவோம். இதில் பார்த்திங்கன்னா பி ரீஜனில் வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும், என் ரீஜனில் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வித் ஆஃப் டிப்ளிஷன் ரீஜன் ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5×10⁻⁴ mm. இப்போது இது சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் இருந்தது அப்படின்னா அதோடய வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 volt சிலிகான், ஜெர்மானியமுக்கு 0.3 volt. அடுத்து த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் டிப்ளிஷன் ரீஜன் இஸ் கால்ட் பேரியர் பொட்டன்ஷியல். இந்த பேரியர் பொட்டன்ஷியல் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த டிப்ளிஷன் லேயரோட வித்து, அப்புறம் டெம்பரேச்சரை வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் வந்து பேரியர் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் தி வித் ஆஃப் தி டிப்ளிஷன் லேயர் அண்ட் இன்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு டோட்டலாக 3 types ஆஃப் டயோட்ஸ் இருக்குது, ஜென்ரல் பர்பஸ் டயோட்ஸ், ஃபாஸ்ட் ரிகவரி டயோட்ஸ் அண்ட் ஸ்காட்கி டயோட்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் டயோட்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா மெயினாக ரிவர்ஸ் ரிகவரி டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 microseconds. கரண்ட் ரேட்டிங் இதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 1 ampere to 1000 ampere. வோல்டேஜ் ரேட்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 volt to 5 kV. அடுத்தது ஃபாஸ்ட் ரிகவரி டயோட்ஸ், இதோட ரிவர்ஸ் ரிகவரி டைம் வந்து கம்மியாக இருக்கும், 5 microseconds ஆர் லெஸ் கரண்ட் ரேட்டிங் வந்து 1 ampere to 1000 ampere, வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 5 volt to 3 kV. ஃபாஸ்ட் ரிகவரி டயோட்ஸை வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி சர்க்யூட்ஸ்க்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எதனால் அப்படின்னா இதோட ஷார்ட் ரிகவரி டைம்ங்கிறனால. நெக்ஸ்ட்டு ஸ்காட்கி டயோட்ஸ், ஸ்காட்கி டயோட்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்காது. ஃபார்வர்ட் கரண்ட் வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஒன்லி த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால தான். அடுத்தது இந்த டயோட்ல ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லோயர் கட்டின் வோல்டேஜ், ஹை ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட்டு. அடுத்து இதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஹை பவர் அப்ளிகேஷன்ஸில் எந்த இடத்துல நம்மளுக்கு குட் எஃபிஷியன்சி வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா இதோட ரிவர்ஸ் ரிகவரி டைம் வந்து லோவாக இருக்குது. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் மிக்சிங் அண்ட் டிடெக்டர் சர்க்யூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.